மன்னா. எரேமியா 32:19. எரேமியா 32:19. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. இந்த வார்த்தை சொல்லுகிறது, யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாயிருக்கிறார். அது மாத்திரல்ல, அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி எல்லாருடைய வழிகள் மீதும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் நமக்கு அவருடைய யோசனைகளை கொடுக்க விரும்புகிறார். அது மாத்திரல்ல, நம்முடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்க விரும்புகிறார். அதற்காக அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, செயலில் வல்லவராயிருக்கிறார். யோசனையை கொடுக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நம் மூலமாகவும் செயல்களை செய்கிறார். கர்த்தருடைய ஆலோசனை என்றென்றைக்கும் நிலை நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனையே நேர்த்தியாயிருக்கும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற யோசனைகள் சரியானதாக இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் அவருடைய யோசனைகளை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவருடைய ஆலோசனைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாயிருக்கும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, கிரியைகளுக்கு பலன் தருகிற தேவன் அவனவனுடைய செய்கைக்கு தக்கதாக பலன் தருவார். நாம் நன்மையை விதைத்தோம் என்றால் நன்மை அறுப்போம். நலமானதை நாம் செய்யும் பொழுது அதற்கு கர்த்தர் நமக்கு நலமான பலனை தர வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஒவ்வொரு கிரியைக்கும் பலன் தருகிற தேவன். அநேக கண்ணீரோடு ஜெபித்து அதனுடைய பலனை பெற்றிருக்கிறார்கள். உங்களுடைய எல்லா கிரியைகளுக்கும் ஒரு பலனை கர்த்தர் தர விரும்புகிறார். அவருக்காக நீங்கள் பட்ட பிரயாசங்களை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. 3 விதமான காரியங்கள் இந்த ஒரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர், அவனவன் கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிறவர். இந்த 3 விதமான கிரியைகளையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார், ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், நீர் உற்சாகப்படுத்தும். உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கட்டும். கர்த்தர் நன்மையானதை அவர்கள் செய்வீராக. நீர் யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர், கிரியைகளுக்கு பலன் தருகிறவர். உம்முடைய கண்களை எப்பொழுதும் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறக்காக நன்றி. எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை காணப்பண்ணுகிற தேவன், உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிற இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.